சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சவர்மா இந்த மாதிரியான உணவு இப்போது பிரபலமாகின்னு வருது நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும். எப்படி பிரபலமாகின்னு வருது? மனுஷன் சாக கிடக்கிறான் இப்போது, வாந்தி எடுத்துக்கின்னு பல பல பேர் கேரளாவில் எவ்வளோ பேர் செத்து போயிட்டுருக்காங்க. இது அது அது சாப்பிட்றதுனால பல வியாதிகள், புது புது வியாதிகள்லாம் வந்திருக்கு. அது எது அப்படின்னா, அந்த மீந்து போன சிக்கனு, ஒரு மூணு நாளைக்கு முன்னால் உள்ள சிக்கனு, இதெல்லாம் வச்சு குத்தி அந்த ஆவியில் அந்த நெருப்பில் காமிச்சு அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கண்ட கருமத்தையும் போட்டு உழைப்பி ரொட்டி மாதிரி தட்டி கொடுத்துட்றான். நம்ம ஆளுங்க அப்படியே 32 பள்ளிங்களுக்கு ஏன்னா அது அதுவும் வெளிநாட்டு பண்டமா. அட மூதேவிங்களே, வெளிநாட்டில் சாப்பிட்றவன் ஆரோக்கியமாக சாப்பிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், அமெரிக்காலேருந்து ஒருத்தன் வரான், பிரிட்டிஷ்லேருந்து ஒருத்தன் வரான்னா, வந்த உடனே அவன் ஒரு ஒரு ஹோட்டலில் தங்குறான் அப்படின்னா, அவன் எதை திரும்ப முதல்ல போய் பார்ப்பான்? முதல்ல வந்து ரெஸ்ட் ரூமை போய் பார்ப்பான், பாத்ரூம் டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம போனோடனே பெட்ரூமை பார்ப்போம், அவன் வந்தவொடனே டாய்லெட்டு தான் பார்ப்பான், ஹைஜீனிக்காக இருக்கா நல்லா இருக்கான்னு பார்ப்பான். அந்த அளவுக்கு பார்க்குறவன் சாப்பாட்டில் எப்படி இருப்பான்? ஆனால் அந்த உணவை தான் இவங்க பின்பற்றுறாங்களே தவிர அதனுடைய முறைப்பாடுகளை பின்பற்றுறது கிடையாது. எங்கே பாருங்கள், தெருவுக்கு தெரு, தெருவுக்கு தெரு, இந்த மாமோஸு அதே மாதிரி அந்த மாமோஸ்னு சொல்லிட்டு இந்த கொழுக்கட்டை மாதிரி ஒன்று, அதுவும் மோசமானது, அது சாப்பிட்டா வாந்தி வந்துடும். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி உணவுகளை கொடுப்பதற்கென்றே பல ஜீவன்கள் இங்கே உருவாகினு வரானுங்க, வந்துட்டு இருக்கானுங்க இப்போ. சரி, நான் ஒன்று கேட்குறேன், ஏன் உங்கள் அப்பா அம்மாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா, இங்கெல்லாம் போய் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதுப்பா? அரசாங்கம் எத்தனையோ முறை சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட் டாக்டர்கள் சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நேரம் வச்ச பொருட்களை சாப்பிடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. நம்மளாம் அப்படி தானே சாப்பிட்டுன்னு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளர்லாம் சொல்லியிருக்காங்க, சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சுக்கிற கடையை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுன்றேன். நோ லைசன்ஸ், லைசன்ஸ்லாம் கிடையாது, கடையை வைக்காத, ஓடிப்போம். சமூகத்துக்கு எதிராக உணவு தயாரிக்கின்ற நிலையை எதுக்கு நமக்கு? நம்ம கேட்டோமா? ஆனால் அவன் ஏன் வைக்கிறான் அப்படின்னா, நம்ம நாக்கை தொங்க போட்டுன்னு போகிறோம் அந்த இடத்துல, அவங்க அவன் எரிய வச்சுருக்கிறான், சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு. அது மிகப்பெரிய உடலுக்கு மிகப்பெரிய நோயை உருவாக்கும், மிகப்பெரிய தொற்று நோயை உருவாக்கும், சமூகத்தை அழிக்கக்கூடியது எல்லாமே. நாம் அதான் சாப்பிட்டுருந்தோமா? முதல்லாம் பரோட்டா சாப்பிட்டுன்னு தான் இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ காலம் மாறிப்போச்சு, எல்லாம் கெமிக்கலாகிப்போச்சு. அப்படின்னும் போது உணவில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் பிராய்லர், பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது. அந்த சவர்மா உள்ளது பிராய்லர் சிக்கன் தான். பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாலுமே ஆண்களுக்கு, நம்மள மாதிரி ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், சின்ன பசங்க சாப்பிட்டாங்கன்னா ஆண்மை குறைவு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். பெண் குழந்தைகள் சாப்பிட்டா பிள்ளை பிறக்காது, இப்படியெல்லாம் சயின்டிஃபிக்கலாக வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. நம்மால் என்னைக்காவது கேட்குறோமா? நல்லதை சொன்னால் யாராவது கேட்குறோமா? இவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு போயிடுறோம். தளபாட ஆட்சின்னு சொல்லுது கவர்மெண்ட்டு, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, பிளாஸ்டிக்கை தவிருங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. சொல்ல தான் முடியும் கவர்மெண்ட்டு, உங்கள்கிட்ட வந்து வாயில் ஊட்ட முடியுமா சொல்லுங்கள். எவ்வளோ உணவு இருக்குங்க, எவ்வளோ ஆரோக்கியமான உணவு இருக்குது. வரகு இருக்குது, கேழ்வரகு இருக்குது, கம்பு இருக்குது, சோளம் இருக்குது, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோமானா என்ன மாதிரி இருக்கும் உடம்பு, என்ன மாதிரி டேஸ்டான உணவு தெரியுமா இதெல்லாம்? போய் பிளாட்ஃபார்மில் போய் நான் பார்க்குறேன், அப்படியே அந்த அந்த பொம்பளை பசங்க ரொம்ப ஸ்டைலாக வருதுங்க, மேலே ஒரு ஜர்க்கின், அதாவது வேஸ்ட் கோட் ஒன்று போட்டுக்கிறாங்க, பிரேஸ்லெட்டு ஷூ பந்தாக வருதுங்க, பிளாட்ஃபார்மில் வந்து சாப்பிட்டுங்க. அது இன்னும் அது படுகேவலமாக இருக்குங்க, ஸ்டைலாக இருக்காங்க, பேக் ஒன்று போட்டுக்கிறான், ஒவ்வொருத்தனும் ஷூ போட்டுனா ரிபாக் ஷூ போட்டிருக்கான், அங்கே வந்து இத்தனுண்டு தட்டில் வச்சு பிளாட்ஃபார்மில் சாப்பிட்டுக்கிறான். பக்கத்தில் பார்த்தா பெரிய காவா ஓடின்னு இருக்கும், அதில் 1008
கொசு முச்சின்னு இருக்கும், அங்கே உட்காந்து ஸ்டைலாக சாப்பிட்டுட்டு இருப்பார். என்னங்க நீங்கள் எங்கெங்க படிச்சுட்டு வந்தீங்க ஏம்பா, நீங்களாம் எங்கே படிச்சுட்டு வந்தீங்க? அப்புறம் ரம்மா தொண்டில் தள்ளி வருவான், குல்பி ஐஸ் அப்படின்னு வருவான். அது என்ன தண்ணியில் பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? அதை எடுத்து சாப்பிட்றது வச்சுக்கின்னு, அதை வச்சு சாப்பிட்றது. நீங்களாம் படித்தவங்களா படிக்காதவங்களா, ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் எதில் செய்கிறானே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தா பானிபூரி, இது எல்லாம் வடநாட்டு உணவு. நான் சொல்கிறது எல்லாமே வடநாட்டு உணவு. ஆனால் கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாம் நம்மளுடைய தாய் தமிழகத்துடைய உணவு. அதெல்லாம் திடகாத்தரமான உணவு, ஆரோக்கியமான உணவு. இந்த பானிபூரி பாருங்கள், இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டு அப்புறம் இந்த திருவான்மியூர் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த லஞ்ச் டைமில் வந்து நிற்பாங்க பாருங்கள், அப்படியே புற்றீசல் மாதிரி வந்து நிற்பாங்க. இவன் எடுப்பான், மூக்கை நோண்டுவான், காதை நோண்டுவான், கழுத்தை நோண்டுவான், இந்த பானிபூரி எடுத்து அதில் ஒரு குத்து குத்தி அந்த புதினா சாறு எடுத்து கொடுப்பான். அப்படியே சும்மா அப்படியே அமிர்த மாதிரி குடிப்பாங்க. அடச்சை, இதெல்லாம் ஒரு உணவாயா? உங்களுக்கு நாகரிகமே தெரியாது. அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் சாப்பிட்டாங்க. இது ஒரு உணவுன்னு ஒரு தட்டில் வச்சுக்கின்னு குத்தி குத்தி கொடுப்போம், அதை சாப்பிட்டு இருக்கிறீங்க. சரி, ஒழிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வெங்காயம் போட்டு சுண்டல் சுண்டல் அது ஏதோ கிரேவி மாதிரி ஊற்றி கொடுப்பான். இதெல்லாம் உடம்புக்கு கேடுங்க. உங்களுக்கு இப்போ தெரியாது, புள்ளையே பெற்றுக்க மாட்டீங்க. ஆனால் இருந்தாலும் சரி, பொண்ணால் இருந்தாலும் சரி, வாழ்க்கை வீணாக போயிடும். நாள் முழுதும் தாய் தகப்ப உங்களுக்காக வருத்தப்பட்டுக்கினே இருக்கணும். உணவில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணுங்க. படித்தா மட்டும் போதாது, விளம்பரத்தை பார்த்து கண்டதையும் சாப்பிட்றாதீங்க. அது எல்லாமே நம் உடலுக்கு அழிவானது. அதை வந்து பொறிச்சு சாப்பிட்ற, எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதே உடம்புக்கு கேடுங்க. எல்லாமே நீங்கள் அதை தான் சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாமே உடலுக்கு கேடான விஷயம். எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்துடுது, வெளி மாநிலத்துலேருந்து வந்துடுறானுங்க. வந்து புதுசு புதுசாக தயார் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா எப்படி தெரியும்? அந்த ஜிலேபி மாதிரி ஒன்று போடுவான் மஞ்சள் கலரில், அதை எடுத்து சாப்பிடுவான். அது அதில் எதில் செய்கிறான், எப்படி செய்கிறான், ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இனிப்பாக இருக்கிறது உடனே எடுத்து சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து சிறுவர்கள், இது போன்ற ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் அந்த வேலையை பண்ணுறீங்க. படிக்காதவனாம் பண்ணுறதே கிடையாது, புரியுதுங்களா? நாட்டினுடைய அக்கறை உள்ளவன், இந்த ஏழைகள், இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இதை சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது அநியாயம் போச்சு, நம்ம சாப்பிட்டோம்னா கதை முடிஞ்சு போச்சு, சாராயத்தோட மோசம் இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து அப்படி ஸ்டைலாக சாப்பிட்றது, இதில் வேறு சாப்பிட்றது வந்து கேவலமான ஃபுட்டு, அதை ஸ்டைலாக சாப்பிட்றது, இதில் வேறு இங்கிலீஷில் பேசினே சாப்பிட்றது, ஐயோ ஐயோ வெக்கேடுங்க. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா? நீங்கள் பெருமைக்கு பெருமைக்கு சாப்பிட்டு உங்களுடைய உடம்புலையே கெடுத்துக்கிறீங்க. ரத்தம் வீணாக போயிடும், சோகை உண்டாயிடும், எல்லா நோயும் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் நானும் வந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறதுன்னா, மருத்துவத்துறைக்கு சொல்கிறதுன்னா, தயவு செய்து கார்பரேஷன் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்கிறது, இது போன்ற கடையை அனுமதிக்காதீங்கன்றேன். தயவுசெய்து அனுமதிக்காதீங்க. மூணு நாள் நாலு நாள் கறியை வச்சு பண்ணுறான், இந்த தின்றவங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கொடுத்தா போதும், ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுறான். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொடுத்துட்டு போயிடுறான். இதை அரசாங்கம் தயவுசெய்து முடிவெடுக்கணும். ஏன்னா எதிர்வரும் காலங்கள், எதிர்வரும் இளைஞர்கள் இது போன்ற தின்பண்டங்களில் அடிமையாகி வாழ்க்கையே வீணாக போயிடுறாங்க. வீட்டில் போய் சாப்பிட்றதே இல்லை, என்னடா நான் அங்கே சாப்பிட்டோன்ட்டேன், நான் அங்கே சாப்பிட்டோன்ட்டேன் அப்படின்னு. ஃப்ரைட் ரைஸு, அதில் அஜினாமோட்டோ, என்ன கண்டதும் போடுறான். அவ்வளவும் கேடு, அவ்வளவும் உடம்புக்கு கேடு, ரத்தம் வீணாக போயிடும். அதனால் இது போன்ற ரெஸ்டாரண்ட்டு இருக்கவே கூடாது. ஒழிச்சு கட்டினுங்க, மனசை கல்லாக்கிக்கின்னு இவங்களை ஒழிச்சு கட்டினதா? எதிரொரு சமுதாயம் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.